வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது ஓபன் புக் எக்ஸாம்ல காலேஜ்ல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்றாங்க இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ல அப்படின்னு தான் சொல்ல போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. வீடியோ பக்கத்துக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனும் மறக்காம அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரி ஓபன் புக் எக்ஸாம் ஷெட்யூல் படி சூப்பராக நடந்துட்டு இருக்கு. இதுல நம்ம ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா. ஒன்று வந்து எக்ஸாம் முடிச்ச அப்புறம் அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்மளோட டாக்குமெண்ட், அதாவது அந்த ஆன்சர்ஸை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பியை அனெக்ஷல் ஒன் அனெக்ஷல் டூ வச்சு நம்ம வந்து போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை கொரியரோ வந்து காலேஜுக்கு சென்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்ருக்கோம். பட் நம்ம காலேஜ் சைடில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் நீங்கள் அனுப்புகிற பிடிஎஃப், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற பிடிஎஃப், அதாவது 1:30 மார்னிங் எக்ஸாம்னா ஆஃப்டர்நூன் செஷன்னா அந்த 6:30 டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு காலேஜ் என்ன பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டைமுக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு லிஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க சப்ஜெக்ட் வைஸா. இந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்க லிஸ்ட்டை வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்டெண்டன்ஸை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல், அதாவது காலேஜோட வெப் போர்ட்டல் லாகின்ல அப்லோட் பண்றது அவசியம். அதை கரெக்டா தினமும் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா அந்த டைமுக்குள்ள நீங்க அப்லோட் பண்றத அங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. இது ரொம்ப 1 or 2 minutes நீங்க லேட் பண்ணீங்கன்னா அது பெரிய இஷ்யூ கிடையாது. பட் 1 hour, 1 hour லேட் பண்ணீங்கன்னா அங்க அவங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க ரிமார்க்ஸ்ல வந்து இவ்வளவு லேட்டா இந்த பேப்பர் வந்துச்சுன்னு ஸ்பெசிஃபை பண்றாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேக்கெட்ஸ், உங்களோட ஆன்சர் புக்லெட்டர், அந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து கொரியர் அனுப்புறீங்க. அந்த கொரியர் வந்து காலேஜ்ல வந்து சேர்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அதை பிரிச்சு, டேட் வைஸ் பிரிச்சு, சப்ஜெக்ட் வைஸும் பிரிச்சு வைக்கிறாங்க. பிரிச்சு அந்த கவரை ஓபன் பண்ணி உங்களோட புக்லெட் எடுத்து அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி வழக்கமா யூனிவர்சிட்டி எக்ஸாம் காலேஜ்ல நடக்கும் போது எப்படி பேக்கிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸா டேட் வைஸா அவங்க வந்து பேக்கிங் பண்ணி அந்த பேக்கெட்ஸில் தான் வச்சு ஜோனுக்கு ரெடி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 5 காலேஜுக்கு சேர்த்து ஒரு ஒரு சென்டர் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தான் வந்து புக்லெட்டை அனுப்ப போகிறாங்க. இன்னும் வேல்யூவேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணல எந்த இடத்துலையுமே. ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் போயிட்டுருக்கு, இன்னும் புக்லெட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது, இன்னும் ஆன்சர்ஸ்லாம் வந்து நிறைய வர வேண்டியது இருக்குது அந்த கொரியர்லாம். ஸோ அதனால் இப்போ வேல்யூவேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்னா அந்த ஹார்ட் காப்பியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், அதாவது உங்களோட சப்ஜெக்ட் கோடு இல்லை, ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை, அந்த மாதிரி பெரிய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த புக்லெட்டை தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அந்த எடுத்து வச்சு இமீடியட்டாக அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட், அதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புக்லெட்டில் அனெக்ஷரே இல்லாமல் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக மேலே அனெக்ஷர் 1 இருந்தால் மட்டும்தான் அந்த புக்லெட் வேல்யூவேஷனுக்கே போகும். ஸோ இதெல்லாம் பெண்டிங் ஆகிடும், உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துட்டுருக்கு, அதை கொஞ்சம் பொறுப்பாக எக்ஸாமில் எழுதுறதுல காமிக்கிற பொறுப்பை கொஞ்சம் இந்த பேக்கிங்லையும் இந்த பிடிஎஃப் ஸ்கேனிங்லையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிகிரியாக வாங்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.